நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியிலே கர்ணனிடம் நாம் நிற்கிறோம். போர்க்களத்திலே கர்ணன் மாண்டு போகிறான். அப்படி அவன் மாண்டு போவதற்கு முன்பு அவன் செய்த தான பயன்களை எல்லாம் கேட்டு ஒருவர் வருகிறார். அந்த நிலையிலும் அவன் தான் செய்த தான பயன்களை தானம் செய்து விடுகிறான். இப்பொழுது கர்ணனிடம் எதுவுமே இல்லை, அவனுக்கு நேராக மோட்சம் கிடைக்கிறது. அவன் அப்படி தானம் தந்திருக்காவிட்டால் அந்த தான பயன்களை அனுபவிப்பதற்காக அவன் திரும்ப ஒரு நாட்டு மன்னனாகவோ அல்லது அதற்கும் மேலான ஒருவனாகவோ பிறவி எடுத்து பிறப்பை தொடர்ந்திருக்க வேண்டும். அதனால் அவன் பிறப்பு தொடரக்கூடாது, அவன் நேராக மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற இறை விருப்பம் காரணமாகத்தான் அப்படி நடந்தது. இங்கே அப்படி சொர்க்கத்திற்கு சென்றுவிட்ட கர்ணன் அங்கே மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு வேடிக்கை என்ன என்று சொன்னால், சொர்க்கத்திலே பூமியினுடைய வாழ்க்கைக்கும் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வேற்றுமைகள் உண்டு. இங்கே இரவு பகல் உண்டு. அதனால் அதற்கு ஏற்ப நாம் வெளிச்ச பொழுதுகளை பார்ப்போம். இரவு வந்தால் விளக்கேற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பகல் பொழுதில் அதிக வெப்பமாக இருந்தால் நிழலிலே ஒதுங்க வேண்டும். இதனாலே நம் உடம்பிலே வியர்க்கும், பசிக்கும், தாகம் எடுக்கும். இப்படி பூமி உலகத்திலே நாம் வாழும் பொழுது இவைகளையெல்லாம் நாம் சந்தித்தால்தான் பௌதீக பூர்வமாக இந்த பஞ்சபூத உடம்போடு நாம் வாழ முடியும். இதெல்லாம் எதுவுமே சொர்க்கத்தில் கிடையாது. வியர்க்காது, தாகம் எடுக்காது, பசிக்காது, தலைக்கு நரை விழாது, உடம்புக்கு முதுமை ஏற்படாது. நாம் எந்த இன்பத்தை விரும்புகிறோமோ அந்த இன்பம் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும். அது போதும் என்று சொன்னவுடன் வேறு என்ன இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறோமோ அந்த இன்பம் நமக்கு கிடைக்க தொடங்கிவிடும். அதில் எந்த தடையும் கிடையாது. இப்படி அது ஒரு விதமான வாழ்க்கை. அப்படி கர்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு திடீரென்று சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. சாப்பிட்டு ரொம்ப நாளாயிற்று, அதனால் ஏதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. அவன் உடனே அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்களிடம் எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். பணிப்பெண்களும் சென்று கையிலே ஒரு பட்டாடை போட்டு மூடிய தட்டை ஏந்தி வருகிறார்கள். கர்ணன் முன்னாலே நீட்டி சாப்பிடுங்கள் என்று சொல்ல கர்ணன் அந்த பட்டாடையை விலக்கி விட்டு பார்த்தால் அவனுக்கு அதிர்ச்சியாகிறது. அந்த தட்டிலே உணவுக்கு பதிலாக தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம் என்று விலை உயர்ந்த பொருட்கள் தான் இருக்கின்றன. கர்ணன் கேட்கிறான், இதை எப்படி என்னால் சாப்பிட முடியும், இதை போய் கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று அவன் கேட்கும் பொழுது அந்த பணிப்பெண் சார்பாக அங்கு இருக்கக்கூடிய தர்ம தேவதை பதில் சொல்லுகிறாள், கர்ணா, சொர்க்கத்திலே ஒருவர் அவர் எதை கொடுத்தாரோ அதுதான் அவருக்கு திரும்ப கிடைக்கும். பூலோகத்திலே நீ இதைத்தான் எல்லோருக்கும் அளித்தாய். நீ யாருக்கும் அன்னதானம் பெரிதாக செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் இங்கேயும் உனக்கு அன்னம் தேவைப்படும் அளவு கிடைத்திருக்கும் என்று சொன்னாளாம். அப்பொழுதுதான் கர்ணன் யோசித்தானாம், அடடே, தன்னிடம் வந்தவர்களும் தனக்கு சோறிடு என்று சொல்லவில்லையே, எல்லோரும் என்னிடம் பொன்னையும் பொருளையும் அல்லவா கேட்டார்கள் என்று அந்த வேளையில் நினைக்கிறான். அப்பொழுது தர்மதேவதை சொல்லுகிறாள், பாதகமில்லை கர்ணா, உன்னுடைய ஆள்காட்டி விரல் இருக்கிறதல்லவா, அந்த விரலை நீ உன் வாயில் வைத்துக்கொள், உன்னுடைய உணவு பசி அடங்கிவிடும் என்று சொன்னாளாம். கர்ணனும் அதுபோல வாயில் வைத்துக் கொண்ட நொடி பசி அடங்கிவிட்டதாம். அவன் ஆச்சரியமாக தர்மதேவதையை பார்த்து, இது என்ன விந்தை, எனக்கு எப்படி இப்படி ஆயிற்று என்று கேட்கவும் தர்மதேவதை சொன்னாளாம், உன் வாழ்க்கையில் நீ அன்னதானம் செய்யவில்லை, அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. ஆனாலும் ஒருமுறை நீ குதிரை மேல் அமர்ந்து வனத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் சமயம் ஒரு யாத்ரீகன் உன்னை பார்த்து, ஐயா, எனக்கு பசிக்கிறது, இந்த ஊரில் உணவு விடுதி எங்கிருக்கிறது என்று கேட்டான். நீயும் உன்னுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி, அதோ அங்கிருக்கிறது, நீங்கள் அங்கே சென்று சாப்பிடுங்கள் என்று அவனுக்கு வழி காட்டினாய். அந்த புண்ணிய காரியத்தை செய்தது உன்னுடைய ஆள்காட்டி விரல், அதனால்தான் அதை நீ வாயில் வைத்துக் கொள்ளவும் உன்னுடைய பசி அடங்கிவிட்டது, உன்னுடைய பசி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசையும் அடங்கி போனது என்றாளாம். அதாவது கை காட்டியதற்கே இத்தனை பயன் என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு அள்ளி தரும் பொழுது அதை எத்தனை பெரிய பயனாக மாறும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை போன்ற சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்படுவதே, அன்னதானம் போன்ற செயல்கள் இந்த மண்ணிலே நிறைய நடக்க வேண்டும்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் பசி என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான். இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கும் வந்து நிறைய அன்னதானம் செய்ய வேண்டும் என்று தோணும். அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் நம் வீட்டிற்கு யாராவது ஒரு விருந்தினர் வந்து விட்டால் சந்தோஷமாக அவர்களுக்கு சாப்பாடு போட தோன்றும். ஐயோ வந்து விட்டார்களே, சாப்பாட்டிற்கு கேடாக என்று நாம் அவர்களை பார்த்து நினைக்க தோன்றாது. ஏற்கனவே சொன்னது போல காரணம் இல்லாமல் காரியமில்லை. ஆகையினால நம்முடைய செயல்கள் நற்செயல்களாக மாறும். இப்படி பெரியவர் தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை புராணங்களில் இருந்து மேற்கோள் காட்டி நல்ல நல்ல உதாரணங்களை சொல்லி எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதிலும் அன்னதானம் குறித்து அவர் நிறைய பேசியிருக்கிறார். இந்த அன்னதானத்தை தொட்டு நாம் சிந்திப்பதற்கு இன்னமும் நிறைய விஷயங்கள். அன்னதானத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். இந்த உடம்பு இருக்கிறதே இது அன்னமய கோஷமாக உள்ளது. அதாவது சாப்பிட்டா தான் இந்த உடம்பு வந்து தெம்பாக இருக்கும், இந்த உடம்பால் இயங்க முடியும். இல்லை என்று சொன்னால் இது சோர்ந்து படுத்துவிடும். அதனால் இந்த உடம்பு அன்னமய கோஷம். சித்தர்களுடைய பாஷையில் இது அன்னமய கோஷம் என்று சொல்லுவார்கள். இது அதற்கு பிறகு பிராணமய கோஷம் என்கின்ற ஒரு நிலைக்கு செல்கிறது. அதற்கு பிறகு ஞானமய கோஷம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்து நாம் இந்த உடம்பில் இருந்து விடுதலை பெறுகிறோம். இப்படி உடம்பை தொட்டு அன்னத்தை தொட்டு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஞானமய கோஷம் என்று சொல்லுகின்ற பெரியவரவர்கள் இந்த உடம்பை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உபவாசம்தான் ஒரே வழி. ஒரு பக்கம் சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று சொல்லும் பெரியவர் உபவாசத்தையும் சிறந்தது என்று ஏன் சொன்னார், எதனால் சொன்னார்? நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.